விஜய் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா வின் தி வின் ப்ராடக்ட் மணி அப்படின்ற ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் வந்து ஃபேக்கா இல்லை ரியலா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. பிரதர், அதாவது ஆன்லைன் மூலயமா நீங்கள் வந்துட்டு மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது வந்தாலும் சரி, எந்த அப்ளிகேஷன் வந்தாலும் சரி, அது வந்துட்டு ஃபேக் தான். ஏன்னா இதில் வந்துட்டு 100%க்கு 1% தான் உங்களுக்கு அதில் வந்துட்டு ரியல் அந்த மாதிரிலாம் இருக்கும். அது கூட ரொம்ப ரேர் தான். ஆன்லைன் மூலயமா என்ன பொறுத்தளவு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை ஏர்னிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு மெம்பர்ஷிப் வாங்குறது இல்லை கூப்பன் வந்து வாங்குறது இல்லை கோல்டு மெம்பர் வாங்குறது அந்த மாதிரி வாங்குறது எல்லாமே வேஸ்ட்டு தான். அந்த மாதிரிலாம் அப்ளிகேஷன் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அதை பற்றி முதல்ல வீடியோ போடுறது நம்மளாக தான் இருப்போம். ஏன்னா நிறையா பேர் நம்மள்ட்ட வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி ஏர்னிங் அப்ளிகேஷன் நல்ல அப்ளிகேஷனாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இல்லை, சர்ச் பண்ணி கிடைக்கல அப்படின்றதுனால தான் நம்ம இன்னும் பண்ணாமல் இருக்கோம். ஃப்யூச்சரில் ஏதாவது அப்டேட்டிங் வந்ததுன்னா கண்டிப்பாக நான் அதை வந்துட்டு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன், அதை பார்த்து அதில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் வந்துட்டு அது பேக்ஹேண்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத வெரிஃபை பண்ணுவேன். ஸோ அதில் நமக்கு 100% வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான், ஸோ இப்போ ஒரு சில அப்ளிகேஷன் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதில் ஓகே 100% ஓகேன்னா மட்டும்தான் அதை வந்து ஷேர் பண்ணுவேன். அப்படி இல்லை நானும் பண்ண மாட்டேன். நான் அது சிவகுமார் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ கம்ப்ளைண்ட் பண்ண முடியல ப்ரோ, என்ன ப்ரௌசரில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. பிரதர், நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்க க்ரோமில் பண்ணாலும் சரி தான், இல்லை எக்ஸ்ட்ரா வேறு எந்த ப்ரௌசர் போட்டிருந்தாலும் சரி தான், ஆனால் நீங்கள் டார் ப்ரௌசரில் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிங்கன்னா பண்ண முடியாது. விபிஎன் ஆன் பண்ணி பண்ணிங்கன்னா பண்ண முடியாது. நீங்கள் நார்மலாக ஃப்ரீயாக பண்ணால் மட்டும்தான், நார்மல் ப்ரௌசரில் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா ஒரு டைம் வந்துட்டு மொபைல் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த ப்ரௌசரை வந்து அப்டேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். சங்கரி சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ, என்னோடய ரெஃபரன்ஸ் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கால் போச்சு, அதை வந்துட்டு அட்டன் பண்ணி என்னோடய ரெஃபரன்ஸில் இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி யாரையும் எனக்கு தெரியாது, இன்னொரு தடவை நீ கால் பண்ணினா நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் மேலே அப்படின்னு வந்து சொன்னதுனால உடனே வந்து ஃபோனை கட் பண்ணிட்டானுங்க. திரும்ப அவனுங்க கால் பண்ணவேலன்னு சொல்லியிருக்கீங்க, கரெக்டாக அதுதான். நீங்கள் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி சொல்லுங்கள், எந்த வித சூழ்நிலையும் அவன் ஏதாவது திட்டி போட்டாலும் என்ன பண்ணி போட்டாலும் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணிக்க வேணாம்னு சொல்லுங்கள் முதல்ல. அதை பண்ணாலே போதும், ஏன்னா எமோஷனாக அந்த இடத்துல கோவப்பட்டாங்கன்னா அவன் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், மறுபடியும் அதை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவான். அதனால் நீங்கள் இதே வந்துட்டு வேவ்லேயே கொஞ்சம் அவங்களை மெயின்டைன் பண்ணிக்க சொல்லுங்கள். சரிவா பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா சொமேட்டோவில் வந்துட்டு எப்படி போய் பண்ணுறது ப்ரோ ரியலி அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. சொமேட்டோவில் ஒன்றுமே இல்லை பிரதர், நீங்கள் வந்து சிம்பிளில் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதே மொபைல் நம்பர் தான் நீங்கள் சொமேட்டோவில் யூஸ் பண்ணும், இல்லை சொமேட்டோவில் என்ன நம்பர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதே நம்பரில் தான் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் இது ரெண்டும் காமனாக இருந்தாலே போதும், நீங்கள் அந்த பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போகலே வந்துட்டு அதுவே சிம்பிள்ன்ற ஆப்ஷன் வந்து காமிச்சு கொடுத்துரும். சிவகுமார் பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா ப்ரோ 1930க்கு கால் பண்ணி எப்படி ப்ரோ கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ரொம்ப சிம்பிள் தான் பிரதர், 1930க்கு கால் பண்ணி நீங்கள் வந்துட்டு நார்மலாகவே அவங்க அட்டன் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் மிஸ்ட் கால் போய்ட்டு உங்களுக்கு கால் வரும், அப்படிலாம் டேரெக்டாக கூட கால் வந்துட்டு அட்டன் பண்ணுவாங்க. ஸோ நார்மல் ஹியூமன் தான் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் அதை அட்டன் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது நீங்கள் அதை சொன்னாலே போதும், அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிப்பாங்க. இல்லை அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. யுவராஜ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா குயிக் லோன் அப்ளிகேஷனை வந்துட்டு நான் மாட்டிக்கிட்டேன் ப்ரோ, யூஸ்வலாக எல்லாத்தையும் எப்படி மிரட்டானோ அதே மாதிரி தான் என்னையும் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல, நாளைக்கு தான் டியூ டேட்டு, இன்றைக்கே வந்துட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. பிரதர், அதாவது ரூல்ஸு அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி தான். நீங்கள் நாளைக்கு டியூ டேட்டாக இருந்தாலும் சரி, என்றைக்கு டியூ டேட்டாக இருந்தாலும் சரி, அவன் எப்படியாக இருந்தால் மிரட்ட தான் செய்வான். உங்களுக்கு இந்த பிரச்சனை கண்டினியூ ஆகிட்டு இருந்ததுன்னா உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சரை லாக் பண்ணிவிட்டு சைபர் செக்யூரிட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருங்க. இதை பண்ணிங்கனாலே போதும், இந்த பிரச்சனைலேருந்து ஈஸியாக வெளியில் வந்தாலும் அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணிகிட்ருக்காதீங்க. எம்கே பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஸோ வந்துட்டு ரிஜிஸ்டர்னால் என்ன ப்ரோ, 7 days அப்ளிகேஷனில் வந்துட்டு கட்டிட்டு வந்துட்டு 5 நிமிஷத்துலேயே அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்கன்னா 4500 வந்து அனுப்பிட்டானுங்க. கம்மிங் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்துட்டு பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, என்னை வந்து பிளாக்மெயில் கண்டிப்பாக பண்ணுவானுங்க. நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாமா பிரதர்? ஆல்ரெடி வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பிளாக்மெயில் பண்ணி தான் வந்துட்டு லோனை க்ளோஸ் பண்ண போனேன், ஸோ இப்போவே வந்துட்டு இதே வந்துட்டுருக்கு, ப்ளீஸ் சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ரொம்ப சிம்பிள் பிரதர், உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சரை லாக் பண்ணிவிட்டு சைபர் செக்யூரிட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன மெசேஜ் பண்ணாலும் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணிக்காதீங்க, ஏன்னா இவனுங்களாம் இல்லீகல் தான், இவனுங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு வீடியோ பண்ணியிருப்போம் பிரதர், நான் அதை போய் செக் பண்ணி பாருங்கள், நம்மளோட பிளேலிஸ்ட்லேயே இருக்கும். முத்து பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா சார் நான் வந்துட்டு இந்த பிரச்சனையில் தான் நானே இருக்கேன், ஸோ உங்கள் நம்பர் தாங்க சார் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன் நான். ஸோ எம்கே பிரதருக்கு நம்ம கீழே சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியில் வந்தாலும் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சுரேஷ்குமார் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா சார் நான் லோன் எடுக்காத அப்ளிகேஷன்லேருந்துலாம் என்னை வந்து மிரட்டுறாங்க,
கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னு வந்து சொல்கிறாங்க 403 மேலே. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரில சார், லிங்க்கு வந்துட்டு அனுப்புகிறாங்க, மாற்றி வந்துட்டு வெவ்வேறு நம்பரில் தான் அனுப்பிட்டே இருக்காங்க. ஹெல்ப் பண்ணுங்கள் சார், நான் லோன் எடுக்காத அப்ளிகேஷன் தான் வந்துட்டு இருக்குது, கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. பிரதர், இது வந்துட்டு 7 டேஸ் அப்ளிகேஷனில் உங்களுக்கு லோன் எடுத்திருக்கீங்க, 7 டேஸ் அப்ளிகேஷனில் உங்களுக்கு 7 டேஸ் தான் டைம் கொடுத்துருக்கானுங்க அப்படின்னா நீங்கள் வந்து பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது பிரதர். முதல்ல உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் ப்ரொஃபைல் பிக்சரை லாக் பண்ணிவிட்டு சைபர் செக்யூரிட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. நீங்கள் இவங்களுக்குலாம் வந்துட்டு பயப்படவே பயப்படாதீங்க, ஏன்னா இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ராடு பசங்க தான். ஸோ ஃப்ராடு பசங்களுக்கு நீங்கள் வந்து பயப்படணும் அவசியம் கிடையாது. இது எப்படின்னா வடிவேல் கதை தான். ஸோ வந்துட்டு நான் அடித்து ஃப்ரீ ஆகிட்டேன், நீ எனக்கு அனுப்பிடுறா, நான் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குள்ள அடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான். நான் பேமெண்ட் வாங்கிட்டேன் நான், இதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற எல்லாத்திட்டையும் கொடுத்து நீ போய் பேமெண்ட் வாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ராடு பசங்க அப்படிலாம் வருவானுங்க. ஸோ இது கான்செப்ட் தான், இது எல்லாமே இல்லீகல் தான், நீங்கள் பயப்பட வேண்டாம். வள்ளிக்கண்ணு பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா 7 டேஸ் அப்ளிகேஷன் எல்லாமே ரிஜிஸ்டர்டு ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. பிரதர், நீங்கள் வந்துட்டு என்ன கொஷினாக வைக்கிறீங்களா, இல்லை வந்துட்டு ரிஜிஸ்டர்னு சொல்கிறீங்களா அப்படின்றது எனக்கு புரியல. ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கிறது 7 டேஸ் அப்ளிகேஷன் எல்லாமே வந்துட்டு ஆர்பிஐ ரிஜிஸ்டர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. கிடையவே கிடையாது பிரதர், 7 டேஸ் அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்துட்டு ஆர்பிஐ வந்து அப்ரூவ் கொடுக்க மாட்டாங்க. டைமிங் அதாவது வந்துட்டு இந்த அளவுக்கு லிமிட்டெட் ஆஃப் டைம் வந்துட்டு ஆர்பிஐ சைட்லேருந்து கொடுக்கவே மாட்டாங்க. இது 100% வந்துட்டு 7 டேஸ் அப்ளிகேஷன் எதுவுமே வந்துட்டு ரிஜிஸ்டர்டு கிடையாது. மயில்சாமி, நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஸோ ஹவு டு பே கேஷ்பின் அப்ளிகேஷன் வந்துட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணணும் நான் நினைக்கிறேன் நான் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. கேஷ்பின் அப்ளிகேஷன் வந்துட்டு இதில் அவைலபிள் இருக்காது, நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. மெயில் மூலியமாகவோ இல்லை வந்துட்டு நார்மல் மெசேஜ் மூலியமாக உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து பேன் பண்ணி வச்சுருந்தாங்க, ஸோ வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க ப்ளே ஸ்டோர்லேருந்து. மேபி வந்துட்டு இவங்க கண்டிப்பாக கொடுத்த காசை கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க, அதுக்கு வருவாங்க கண்டிப்பாக. ஸோ எப்படியாவது உங்களை அவங்களே ரீச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தேடி போகிறேன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி சைட்லேருந்து அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி அதில் ஏதாவது மாட்டிக்காதீங்க, அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. கண்டிப்பாக கொடுத்த காசை வாங்குறதுக்காக அவங்களே உங்களை வந்து ரீச் பண்ணுவாங்க. மணி பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, கிரெடிட் பி ரிஜிஸ்டர்ட் அப் மொபைல் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்த மொபைல் நம்பர் பார்த்திங்கன்னா லாக் ஆகிடுச்சு. ஸோ கிரெடிட் பியை பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ண வந்துட்டு 3 மந்த்துக்கு மேலே வந்துட்டு ஆகுது, அவங்க வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஸோ என்ன பண்ணனா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. பிரதர், நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல, எனக்கு என்ன கொஷின் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஸோ கிரெடிட் பியில் நீங்கள் வந்துட்டு உங்கள் நம்பர் லாக் ஆகிடுச்சின்னா நம்பர் ரொம்ப சிம்பிள் தான், நம்ம வந்துட்டு ஈஸியாக நம்பர் வேறு நம்பர் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் ஏதாவது லோன் வாங்கியிருக்கீங்க, அதை வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெயில் மூலிமா நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக மெயில் மூலிமா அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, ஏன்னா வந்துட்டு காசு வாங்குறதுக்கு அவங்க எப்படி விட்டு வைப்பாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு லைனில் வருவாங்க. நீங்கள் மெயில் மூலிமா கம்யூனிகேட் பண்ணி பாருங்கள். ஜெகா பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஸோ வந்துட்டு 7 டேஸ் அப்ளிகேஷனில் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ பயப்பட தேவையில்லை பிரதர், ஏன்னா 7 டேஸ் அப்ளிகேஷன் எல்லாமே இல்லீகல் அப்ளிகேஷன் தான். ஸோ அதனால் நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது என்னென்னா உங்களோட மொபைல் நம்பர் மாற்றிட்டு வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் ப்ரொஃபைல் பிக்சரை லாக் பண்ணிவிடுங்க. அப்படியே வந்துட்டு சைபர் செக்யூரிட்டியில் அவங்க ஏதாவது உங்களை மிரட்டி ஏதாவது ப்ரூஃப் அனுப்புகிறாங்க, ஃபோட்டோஸ் கிட்ட ஸோ ஏதாவது உங்கள் ரெஃபரன்ஸுக்கு இல்லை உங்களுக்கு அனுப்புனானா அதை அப்படியே ப்ரூஃபாக வச்சு சைபர் செக்யூரிட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. இதை மட்டும் பண்ணிங்கனாலே போதும், உங்களோட ரெஃபரன்ஸு காண்டாக்டில் இருக்கிறவங்க ஃப்ரெண்டு யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஏதாவது தப்பான புகைப்படம் வருதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது என்னென்னா, என் மொபைல் ஹேக் ஆகிடுச்சுப்பா, நான் வந்து சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், என்னை பற்றி தவறாக எந்த மெசேஜ் வந்தாலும் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணிக்காத, ஏன்னா இதை பற்றி வந்துட்டு நான் சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள், அதுவே போதும். நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, ஏன்னா இது எல்லாமே இல்லீகல் அப்ளிகேஷன் தான். சிவகுமார் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ வந்துட்டு ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியல, 1930க்கு கால் பண்ணால் எப்படி ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. பிரதர், நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம், நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், ஃபர்தராக அவங்களே வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஜில்லா யுவா பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஸோ வந்துட்டு அண்ணா நான் வந்து ஸ்டக்கர்டில் வந்து லோன் எடுத்திருந்தேன் நான், பட் வந்து இப்போ வந்து என்னால் வந்து பணம் கட்ட முடியலை. ஸோ டெய்லி கால் பண்ணுறாங்கன்னா அட்ரஸ்க்கு பார்த்திங்கன்னா லீகல் லெட்டர் வந்துட்டு அனுப்பிட்டாங்க, எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. பிரதர், அதாவது நீங்கள் எனக்கு இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ எனக்கு இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் பிரதர், நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அந்த லெட்டரை எனக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க இன்ஸ்டாவில், ஸோ நான் அதை பார்த்துட்டு என்ன இதுன்றதை உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நான். ஹரி பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ப்ரோ ருபி ரீடி அப்ளிகேஷனை பற்றி ரீபேமெண்ட் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஒன்றும் இல்லை பிரதர், இந்த 7 டேஸை தாண்டி உங்களுக்கு வந்துட்டு யாரெல்லாம் டைம் கொடுக்குறாங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு தாராளமாக நீங்கள் வந்து ரீபேமெண்ட் டேட்டு பண்ணிடலாம். ஸோ வந்துட்டு அவங்க கொடுக்குற டேட்டில் வந்து பண்ணிடலாம். உங்களுக்கு 7 டேஸ் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு யாராவது டைம் தராங்கன்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் அதுக்குள்ளே போகாதீங்க, ஏன்னா அது எல்லாமே இல்லீகல் அப்ளிகேஷன். முதல்ல உங்களுக்கு அப்படி காமிச்சு உள்ளே வந்துட்டு லோன் எடுக்க விட மாட்டானுங்க, அதிகமாக தான் வந்துட்டு டென்யூர் டேட் எல்லாம் காமிப்பானுங்க. ஸோ அதனால் இன்கேஸ் நீங்கள் அதில் போயிட்டீங்கனாலும் சரி, இதுக்கப்புறம் புதுசாக லோன் எடுக்கிறதா இருந்தாலும் நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு எடுங்க போதும். நம்ம வந்துட்டு ரீபேமெண்ட் பண் இந்த அப்ளிகேஷனை பற்றி வந்துட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், அதிலே வந்து கிளியராக அந்த ஆப்பை பற்றி சொல்லியிருப்பேன் நான்.
நாகேந்திரன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ, ஃபோன் வந்துட்டு ஆல்ரெடாக ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆப் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா, ஆனால் வந்துட்டு என்னோடய காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிறத என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. புரியலை பிரதர், அதாவது காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்குன்னா உங்கள் காண்டாக்ட் லிஸ்ட்டு போயிடுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லை என்ன சொல்கிறீங்கன்னு புரியல. காண்டாக்ட் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் பேக்கப் எடுத்துகிட்டு, அதாவது எல்லாமே பேக்கப் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஆப்ஷனும் அவங்களோட மொபைல்லேயே வந்து டிஃபால்ட்டாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே. நீங்கள் அதில் இருக்கிறதுல வந்துட்டு பேக்கப் எடுத்துக்கிட்டு நீங்கள் தாராளமாக வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கார்த்திக் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ, தெரியாமல் வந்துட்டு 7 days அப்ளிகேஷனில் லோன் எடுத்துட்டேன், ஸோ 6th அப்புறம் வந்துட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, ஸோ வந்துட்டு இதுக்கு ஆப் எல்லாமே நான் டெலீட் பண்ணிட்டேன், இப்போ நான் சேஃபா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ வந்துட்டு சேஃப் தான் பிரதர், ஒன்றும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. முதல்ல வந்துட்டு அப்ளிகேஷனை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க. உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சரெலாம் லாக் பண்ணிவிட்டு சைபர் செக்யூரிட்டியில் இவங்க ஏதாவது உங்களை மிரட்டினாங்க டார்ச்சர் பண்ணாங்கன்னா அந்த ப்ரூஃப் வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. இவங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணிக்காதீங்க, நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இருந்தீங்கனாலே போதும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த பிரச்சனைலேருந்து ஈஸியாக வெளியில் வந்தாலும் பயப்படுத்தவில்லை.